கந்தர்வர்களுடனான போரில் கர்ணன் உண்மையில் தோற்றாரா என்பதை பற்றியும், கந்தர்வனான சித்ராங்கதன் மாய சக்திகளை பயன்படுத்தி எப்படி துரியோதனனை சிறைப்பிடிக்கிறான் என்பதை பற்றியும் நேற்றைய பதிவில் பார்த்திருந்தோம். இன்றைக்கான பதிவில் கர்ணனாலேயே தோற்கடிக்க முடியாத கந்தர்வனை அர்ஜுனன் மற்றும் பீமன் எப்படி தோற்கடிச்சாங்க என்பதை பற்றியும், துரியோதனனை விடுவித்த பிறகு கர்ணனிடம் என்னெல்லாம் சொன்னாரு என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியும். பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவர்கள் இவங்க நாலு பேரும் துரியோதனனை மீட்க போகிறாங்க. இவங்க நாலு பேரும் சிதறி ஓடி போன கௌரவ படையை மீண்டும் ஒன்று திரட்டி கொண்டு கந்தர்வர்களோடு யுத்தம் செய்வதற்காக தயாரானாங்க. ஆனால் யுத்தம் நடக்கலை. தேவலோகத்தில் அர்ஜுனனுக்கு இசையும் நடனமும் சொல்லி கொடுத்தவனான சித்ரசேனன் பாண்டவர்களை பார்த்தவுடனே சந்தோஷம் கொண்டாரு. அர்ஜுனனை கட்டி தழுவிக்கொண்டு பிறகு அவர்களுடனே வந்து யுதிஷ்டிரனை சந்திக்கிறாரு. அன்போடு பேசி மகிழ்ந்தாரு. பிறகு கெடுமதி கொண்டவர்களான இந்த துரியோதனன் கூட்டத்துக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கவே நான் இவர்களை சிறைப்பிடித்தேன். இப்போ நான் இவங்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். பிறகு உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு சித்ரசேனன். முதலில் இவர்களின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு யுதிஷ்டிரன் சொல்ல, அவர்கள் விடுதலை பெற்ற உடனே துரியோதனன் கிட்ட, துரியோதனா, எப்போதும் நல்லவர்களின் சேர்க்கையிலேயே இரு. வீணாக யாரையும் பகைக்காதே. நடந்ததை மறந்துவிட்டு நாட்டுக்கு திரும்பிப்போ அப்படின்னு யுதிஷ்டிரன் சொல்ல, துரியோதனன் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம மனமும் உடலும் நொந்தவனாக திரும்பி நடந்தாரு. யுத்தகலத்திற்கு வெளியே குதிரையில வந்து கொண்டிருந்த கர்ணனை பாதி வழியில துரியோதனன் சந்திக்கிறாரு. கர்ணனை பார்த்த உடனே துரியோதனனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் நிற்காம வழிந்தோடியது. கர்ணன் கிட்ட நடந்தது அனைத்தையும் விவரமா சொல்றாரு துரியோதனன். கர்ணா, நான் அந்த கந்தர்வர்களால் கொல்லப்பட்டு இருந்தாலும் சந்தோஷமாக செத்து போயிருப்பேன். ஆனால் நான் யாரை வெறுக்கிறேனோ அந்த பாண்டவர்களின் தயவால் உயிர் பிச்சை பெற்றிருக்கிறேன். இதைவிட எனக்கு வேறு என்ன அவமானம் வேண்டும்? இனி நான் அஸ்தினாபுரம் திரும்ப போவதில்லை. பாண்டவர்கள் பிச்சையிட்ட இந்த உயிர் எனக்கு தேவையில்லை. நான் இங்கேயே சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தாமல் உபவாசம் இருந்து உயிர் துறக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிறகு துச்சாதனன் கிட்ட திரும்பி, துச்சாதனா, நீயும் மற்ற சகோதரர்களும் அஸ்தினாபுரம் திரும்பிச் செல்லுங்கள். இனி நீயே பட்டம் ஏற்றுக்கொண்டு அரசாழ்வாயாக. என்னுடைய இந்த முடிவை தாய் தந்தையருக்கு தெரிவித்துவிடு. அவர்களுக்கு என் வணக்கத்தை சொல்லிவிடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட துச்சாதனன் கதறி அழுகிறாரு. பிறகு கர்ணன் துரியோதனனை சமாதானப்படுத்துறாரு. துரியோதனா, நான் சொல்வதை கேள். பாண்டவர்கள் உன்னை காப்பாற்றியதற்காக நீ ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. அவர்கள் உன்னுடைய அடிமைகள். எஜமான ஆபத்தில் இருக்கும்போது அவனை காப்பாற்ற வேண்டியது அடிமைகளோட கடமை. அவங்க அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இதற்காக நீ ஏன் அவமானப்பட வேண்டும்? அப்படியே பார்த்தாலும் பாண்டவர்கள் அடையாத அவமானமா? அதற்காக அவர்கள் உன்னை போல கோழைத்தனமான சாவையை தேர்ந்தெடுத்தார்கள். இன்னும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். வீண் கலக்கத்தை விடுவாயாக நண்பா. மனத்தை தேற்றிக்கொள். எழுந்து வா, அஸ்தினாபுரம் போகலாம் அப்படின்னு கர்ணன் சொல்ல, அப்ப சகுனியோ தலையிட்டு பேசுறாரு. மருமகனே, கர்ணன் சொல்வதை கேள். இன்பமோ துன்பமோ இரண்டையும் சரிசமமாக பாவித்து அதை ஏற்றுக்கொள்பவன்தான் அறிவாளி. பாண்டவர்களிடமிருந்து பறித்து கொண்ட ராஜ்யத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா? அதற்காக தானே பலவித முயற்சிகள் செய்து வெற்றி பெற்றோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு சாக போகிறேன் என்பது தீர்க்கமான முடிவல்ல துரியோதனா. அப்படி பாண்டவர்கள் செய்த உதவி உன் மனதை பாதிக்கிறது அப்படின்னா நீயும் அவர்களுக்கு பதில் உதவி செய்துவிடு. நடந்த அனைத்திற்கும் வருத்தம் தெரிவித்து அவங்களுடைய பாதி ராஜ்யத்தை அவர்களுக்கு வழங்கிவிடு. இதனால் நீயும் நிம்மதி அடையலாம் அப்படின்னு சொல்றாரு சகுனி. சகுனியோட சொற்களை கேட்டவுடனே துரியோதனன் பொங்கி எழுந்தாரு. இல்லை இல்லை, அது மட்டும் நான் செய்யவே மாட்டேன். பாண்டவர்களை வெற்றி கொண்டு அவர்களை மன்னக்கவ செய்வதே என்னுடைய லட்சியம். இதை தான் நிச்சயம் செய்தே தீருவேன் அப்படின்னு கத்துறாரு துரியோதனன். சபாஷ் மருமகனே, நீ சொல்வது சரிதான். ஆனால் அதை மரணத்தின் மூலம் சாதிக்க முடியாது. எழுந்து வா. உயிரோடு இருந்து பாண்டவர்களை வதைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சகுனி. இதனால மனம் தெரிய துரியோதனன் அனைவரோடும் அஸ்தினாபுரம் திரும்பி போறாரு. இதுதான் கந்தர்வ போரும் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளும். இந்த ரெண்டு எபிசோடும் பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு கதை முழுமையாக புரியும். ஃபர்ஸ்ட் எபிசோடோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்கற மறக்காம பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.